ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவர்ஸ் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யறதுன்றத பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் காட்டும் போதே நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அப்படி கெஸ்ட் பண்ணவங்க கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது காலிஃப்ளவர் பக்கோடா. அதுக்கு ஒரு பூ எடுத்து நல்ல சுடுதண்ணிலலாம் போடக்கூடாது, சும்மா உப்பு போட்டு அலசி எடுத்து வச்சுக்கணும். அலசி போட்டு வச்சுக்கணும். அதுக்கு கொஞ்சோண்டு முதல்ல உப்பு, உப்பு கொஞ்சோண்டு, அப்புறம் ஒரு ஸ்பூன் போல மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, அப்புறம் கடலை மாவு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டீஸ்பூன் போல போடுறேன். இதுக்கு அரிசி மாவும் போடணும், சும்மா கொஞ்சோண்டு தான் அரிசி மாவு போடுறேன். இப்போ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்லா பிசறி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா நம்ம போடுவோம். நல்லா எண்ணெய் காயணும், காய வச்சுருக்கேன். இப்போ நல்லா எண்ணெயை காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம போட்டு எடுத்துடலாம். நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு பாருங்கள். அது அப்படியே அந்த இது நம்ம போட்ட மாவு அப்படியே ஊட்டியிருக்கு பாருங்கள், எண்ணெயில் கூட இல்லை, நல்லா வந்துருச்சு. நம்ம அடுத்ததை போடலாம் இப்போ.